ராத்திரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு ஜோகல. கடல்ல ரத்தம் கலந்து மறுபடியும் செங்கடலான மாதிரி, அதுவோ என்னோட கையாலேயான மாதிரி வந்துச்சு. பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பயம் என்ன என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். கடல்ல இருக்கிற ஒரு தேவரா போதும், மலை மேல இன்னொரு தேவராவை உருவாக்கணும். அது உங்களுக்கு தான் ஆபத்து பைரா. உனக்கு இனி வரப்போறது நல்ல நாட்கள் இல்ல தேவரா. நம்ம மனுஷங்க நினைக்கிற யாரும் நம்ம ஆளுங்க கிடையாது. நம்ம மனுஷங்க நினைக்கிற யாரும் நம்ம ஆளுங்க கிடையாது. நம்ம ஆளுங்க கிடையாது. கடல்ல இறங்கணும், கடல ஆளணும். வணக்கங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க இலங்கையை பத்தி. இலங்கையில ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு, ஐ மீன் இலங்கையில எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எலெக்ஷன்ல வந்து ஒருத்தர் ஜெயிக்க போறாரு, அப்படிதான் பேசப்படுது. அவர் யாரு அப்படின்றது ஒரு ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள், ரொம்ப மைன்யூட்டான பாலிடிக்ஸ். 2009 என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ரிப்பீட் பண்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அவரை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியாவோட நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் என்ன, அதை சுத்தி இருக்க அரசியல் என்ன, இந்திய பெருங்கடல் நோக்கி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வீடியோ போலாம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதே. இந்தியாவோட நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த இடங்கள்லாம் யாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது? சைனா. சைனாவோட ஆதிக்கம்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இலங்கையை டேக் ஓவர் பண்ணி முழுமையான, இப்போ இலங்கை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சொல்ல தேவையில்ல. இன்னும் போக போக அது எப்படி உங்களுக்கு அரசியலாக நகர்த்தப்படும், இந்திய பெருங்கடல் நோக்கி நெருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இணையதள பொருளில் நிறைய பதிவுகள் போட்டிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்திய பெருங்கடல் அப்படி என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, இந்திய பெருங்கடலில் வந்து வணிகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. உலக நாடுகள் முழுக்க வலிமை வலிகை வணிகம், இந்த ஆயுத சப்ளை, இந்த ஒரு விஷயங்கள், இந்த ட்ரேடிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப 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 முக்கியமான இடம் இந்தியன் ஓசன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்ட உலக அரசியல், ஆனால் சொல்லப்படாத ஒரு அரசியல் இருக்குல்ல, அது பேர் தான் கான்ஸ்பிரசின்னு சொல்லி காய அடிச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன மேட்ரு அப்படின்னா, கீழே இருக்க சுரங்கப்பாதை கதைகள் படிச்சிருப்பீங்க. ஸோ நான் வீடியோவை போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த கதைகளுக்கு கீழே ஒரு சுரங்கம் போகும், லியோ கசான்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு சயின்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இலங்கை கன்னியாகுமரி இந்த ஏரியா கீழே, ஐ மீன் குமரிக்கண்டம் இருக்க இடத்துல ஒரு பாதாள சுரங்கம் போயிட்டுருக்கு, இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போயிட்டுருப்பாங்க. அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆல்மோஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அதை தேடி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே அவர் கட் பண்ணியிருப்பார், ஒரு நிலவில் போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நிலவை நோக்கி பயணிக்குது நம்மளுடைய அந்த ஆராய்ச்சி மையம், விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிலவை நோக்கி பயணிச்சிருது. இதனோட காரணம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இதுக்கும் இதுக்கும் என்ன பிற சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது. மேட்ரு என்னன்னா, அந்த குகை, அந்த குகையில் அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும், அதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ வெளியே சொல்லப்பட்டது சாகர்மாலா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடங்கள் ஃபுல்லாக இந்தியன் ஓஷன் சுற்றி பார்டர் ஃபுல்லாக கார்பரேட் கேட்ட போயிடுச்சு அப்படின்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருவாங்க. சாதாரண மக்கள் வர முடியாது, சாதாரண மக்கள் மீன் பிடிக்க முடியாது. அவங்க அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் கண்காணிக்கவே முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏரியா 51 ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒன்று வெளியே வருதா, ஒரு சின்ன ட்ரோன் கூட அதுக்குள்ளே போக முடியாது. ஒரு ட்ரோன் போனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செயல் இருந்துடும், அந்தளவுக்கு ஹையர் செக்யூரிட்டியில் இருக்குது. யாராச்சும் உள்ள போனாங்கன்னா அனுமதி இன்ட்ரி போனாங்கன்னா டம் டம் டமால் தான், அது எந்த ஒரு கேள்வியும் இல்லை. அதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனும் நீங்கள் எடுக்க முடியாது அது மேலே, ஏன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இதை மாற்றப்படும், உங்கள்கிட்ட சொல்லப்படுறது எப்படி தெரியுமா சொல்லப்படும், இந்தியாவை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், அதே மாதிரி புரட்சி படைகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப இராணுவத்தை இறக்கியிருக்கோம். இதெல்லாம் உங்களுடைய ஃபியூச்சர். இப்போ நீங்கள் பார்க்கறது இல்லை, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க. இதுக்கு வந்து கார்பரேட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி உருவாக்கப்படும். மூன்றாம் உலக போர், இப்போ கடைசி உலக போர்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி மூன்றாம் உலக போர்னு ஒரு படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு, அதை நீங்கள் மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த படம் அவ்வளோ டெவலப்பான படம் கிடையாது, ரொம்ப பிரபலமான படம் கிடையாது. பட் இதில் ஆதி நடிக்கிறாரு அப்படின்றதுனால இது கொஞ்சம் பிரபலமாக ஆக்கப்படும். பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் அடிப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் விஷயம் இருக்குது இதுக்குள்ளே, ஆதி ஏதோ ஒரு சொல்ல வந்திருக்காரு. இந்த மூன்றாம் உலக போர், கடைசி உலக போகிற நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்த்து முடிச்சுட்டு அதை டீட்டெயில் நம்ம டிகோட் பண்ணுவோம். இன்னும் நான் படம் பார்க்கல, ஆனால் அது இருக்க விஷயங்கள் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நீ இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன விஷயங்களை ஃபுல்லாக அந்த படத்தில் மொத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும். சரி, இப்போ இந்த ஜேவிபி அந்த அவர் பேர் இருக்குது, அந்த பேர்லேயே ரகசியம் இருக்குது. அவரோட பேரை முழுசாக பாருங்கள், குமார். கந்தனின் காலவரிசை ஆரம்பிக்கப்படுது, அவரோட பேர்லேயே நடக்கப்படுது. அந்த குமார்ன்ற பேருக்கு அடுத்து ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை நோட் பண்ணுங்கள்.
இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் சொல்லிட்டு வெறியுண்டு ஒரு கூட்டமா இருக்கு, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. தமிழ் எங்கள் மூச்சாம், தமிழ் எங்கள் பேச்சாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா தமிழே பேப்பர்ல தரிகணத்தாம் அப்படின்னு படிப்பாங்க. இதெல்லாம் பாத்திருப்பீங்க, நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியும். இதோட ஜெராக்ஸ் காப்பி தான் அங்க இருக்க அந்த குமார்ன்ற ஒரு கேரக்டர். இந்தியாவில வந்து விசிட் அடிச்சிருக்காரு அவரு, ஐ மீன் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா டெல்லிக்கு வந்து போயிருக்காரு. அங்க இருக்க குஜராத் வணிகர்களையும் மீட் பண்ணியிருக்காரு. இலங்கையில அதிபர் ஆட்சி நடக்கும் போது இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? இலங்கை மக்களோட நம்பிக்கைத்தன்மை நம்பகத்தன்மை பற்றாலே போதுமே, ஏன் இந்தியாவுக்குள்ள வராங்க? எதுக்கு வணிகர்களை மீட் பண்றாங்க? எல்லாத்துக்கான லிங்க்ஸும் எல்லா இப்போ நான் பேசக்கூடிய எல்லாருக்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அனைத்தையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ வணிகர்களை சந்திச்சிருக்காரு. வணிகர்களை சந்திக்கிறான காரணம் என்ன? சில்லறை சில்லறை பறக்கவங்க. இலங்கையில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்க்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? இங்கே எதுக்கு இந்த ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது? அப்போது இங்கே நடக்குது டெமோக்ரஸியா இல்லை? அவன் புரியுதா? நீங்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்களா என்ன? மக்களாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க எதுக்கு வணிகர்களை சந்திக்கணும், பொலிட்டிஷியனை சந்திக்கணும், பல நாடுகளோட உதவியை கேட்கணும்? தேவையே இல்லையே. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் செய்கிறோங்க. ஓகே, இங்கே ஃபேக்ட்ரிஸ் வேணும், இங்கே வணிகம் வேணும், அதுக்காக நாங்கள் வந்து உலக நாடுகள்கிட்ட போய் கார்பரேட்டை பேசுகிறோம் அப்படின்னா ஓகே. நீங்கள் நாட்டில் ஜெயிச்ச பிறகு ஓகே எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்கலாம். ஓகே, அது கூட ஒரு பேசிக்கலாக ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ என்னன்னா அரசியலே நடக்கலை, பாலிடிக்ஸே நடக்கலை, இன்னும் அவர் ஜெயிக்கவே இல்லை. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னா வெட்டிகள் கை மாறுதா, எங்களுக்கு ஃபகரா நீ நடந்துக்கோன்னு சொல்கிறாங்களா? ஏன்னா ஆல்ரெடி சைனா வந்து உள்ள டேக் ஓவர் பண்ணிருச்சு, உங்களுக்கு தெரியும். அம்மன் தோட்டா துறைமுகம்னு நினைக்கிறேன், அது 90 நாள் ரீல்ஸ் எடுத்து இப்போ அக்ரிமெண்ட் ஒன்று அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தகவல் வந்திருக்கு. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்க? 100 ஆண்டுகளில் ஒரு ஜென்ரேஷனே வாழ்ந்து செத்து போயிருங்க. ஸோ அந்த டைமிங் வரைக்கும் அவங்க லீஸுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டே அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ஏரியா ஃபுல்லாக சைனாவோட கண்ட்ரோல் அப்படி தான் இருக்கும். அங்கே இராணுவத்தை குறிப்பாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல எல்லாம் வேணும் பண்ணலாம். இது யாருமே கேட்க முடியாது, அந்த நாடே கேட்க முடியாது. ஏன்னா லீஸுக்கு எடுத்துட்டான், அவன் இடம் குத்தகைக்கு எடுத்த நிலத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ இந்த குமார் என்ற நபர் வந்து தமிழ்நாட்டில் இலங்கை விடுதலை நடக்கும் போது, அந்த போர் நடக்கும் போது, முள்ளி வைக்கால் நடக்கும் போது ஒரு ஏரியாவில் நாதஸ்வரம் சத்தம் கேட்டாலும் இன்னொரு ஏரியாவில் துக்க சவுண்டு கேட்க தான் செய்யும், இதெல்லாம் இயல்பு அப்படின்னு சொல்லி பேசினார்ல. இங்கே போரில் மக்கள் செத்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஃபேமிலிக்கு போய் டெல்லியில் பதவிக்காக போய் நின்றுருந்தார். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே சீக்வன்ஸ் தான் அங்கேயும் நடக்க போகுது. இங்கே இருக்க இந்த தீக்கா கட்சியோட ஜெராக்ஸ் தான் அந்த குமார் ஜேபிபி அந்த குரூப் தான், ரெண்டும் ஒரே கூட்டம் தான். ஸோ உங்களுக்கு நல்லது நல்லது இல்லை தமிழ் தமிழ் தமிழர்களுக்காக அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் உள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ் என்னமோ அங்கே இருக்க ஆட்களுக்கு ஃபேவராக, அங்கே இருக்க ஆட்கள் நான் ஃபேவர் பண்ணுறது யாருன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இலங்கை அதிபர் அந்த மேட்டரில் இவர் தான் முன்னிலையில் இருக்காருன்ற ஒரு நியூஸ். இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா எல்டிடி இன்னும் சாகலை, நாங்கள் இன்னும் அழிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ரெண்டும் சிமிலராக நடக்குது. அப்போது எல்டிடி இன்னும் துய்ப்போடு இருக்காதா, உயிர்ப்போடு இருக்குதா? இங்கே எல்டிடி எங்கள் தலைவர் எங்கள் தலைவர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் எங்கே இருக்காங்க? சவுத்தில் இருக்காங்க. அந்த 2009 டைமிங்கில் நம்ம சிடி கொடுத்ததுக்கே எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சாரு நம்மளை இப்போ இருக்க ஆட்சியாளர்கள். பார்த்துருப்பீங்க அந்த டைமிங்கில் இலங்கை மக்களுக்காக ஆதரவு தெரிவித்து இங்கே போராடினவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சாங்க. ஆனால் இப்போ இதே கூட்டம் தான் நாங்கள் தமிழ் இளர்களுக்காக நாங்கள் போராடுவோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குது. ஏன் அப்படின்னா அந்த மீனவர்களை படகை இடிச்சு தான் பறக்க விட்டுருக்காங்க. எல்லாமே உங்கள் கண்ணெதிரை தான் நடந்துட்டுருக்கு, எதுவுமே வேற இடத்துல எங்கேயோ புதுசாக மறைச்சி வச்சுலாம் நடக்கல. எல்லாமே நீங்கள் நியூஸில் பார்க்குறீங்க. இன்றைக்கி ஒரு நியூஸ் நடக்குது, நாளைக்கு ஒரு நியூஸ் நடக்குது, நாளானிக்கு ஒரு நியூஸ் நடக்குது. இது எதையுமே நீங்கள் பார்த்துட்டு கண்டுக்காமல் போனீங்க அப்படின்னா இலங்கையில் நடக்கும் போது அவங்க சாகுறாங்க நமக்கு என்னன்னு சொல்லிட்டு இங்கே பல பேர் டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமில் நானுமே மாநாடு மயிலாடு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அப்போ சின்னப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ வளர்ந்த பிறகு தெரியுது ஓகே நம்மளும் இதை பண்ணிட்டு போக மாட்டா அப்படின்னு. ஸோ இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ விஷயம் தெரிஞ்சோம்னா இவங்க என்ன எல்லாமே அப்படியே பரபரப்பாக ஆய்வாகி நினைக்கிறீங்களா? ஐபிஎல்னு வாங்கி, பிக் பாஸ்ன்னு வாங்கி, சினிமா பிரபலங்கள் ஏதாச்சும் இந்த பொட்டு வச்சேன்னு வார், ஒருத்தர் பொட்டு அழிச்சேன்னு வார், இதுதான் எங்களுக்கு தேவை. அங்கே இணைஞ்சா நமக்கு என்ன? நமக்கு வந்து விஜய் சார் வந்து நெத்தியில் பொட்டு வச்சிருக்காரா பொட்டு அழிச்சாரா அதுதான் நமக்கு முக்கியம். அதான் இங்கே ஹாட் டாப்பிக்கே. பெரியங்கா மணிமேகலை பஞ்சாயத்து தானே இங்கே பெருசு, பெரியங்க வந்து நல்லது செஞ்சாங்களா, மணிமேகலை வந்து தியாகியா இப்படின்ற விஷயத்தை டிபேட் பண்ணி இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ட்விட்டரில் பெரியங்காவும் மணிமேகலையும் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.
இது ஒன்றத்துக்குமே பொறாத ஒரு விஷயம். இது எதுக்கு ஹேஷ்டாகில் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரில, இதுங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்ற மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. ஜாம்பி கூட்டமாக ஆகிட்டானுங்க. இதுக்கப்புறம் அங்கே நடக்கும்போது நீங்கள் எதுவும் கேட்கல, இங்கே நடக்கும்போது எவனுமே கேட்க மாட்டான். உலக மக்களை ஃபுல்லாக இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க. யாரும் யாருக்கும் உதவி செய்கிற நிலைமையில இல்லை, உதவி செய்யக்கூடிய ஆட்களும் உங்கள் கையில் இல்லை. இது ஏன் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப டீப்பாக நான் ரொம்ப அரசியல் நுணுக்கமாக அந்த வருஷங்கள் நடந்த கோட்பாடு, இந்த ஜேவிபி என்னெல்லாம் பண்ணிச்சு, விடுதலை புலிகளோட சேர்ந்துக்கிட்டு ரைட் விங்கு லெஃப்ட் விங்கு, இந்த ரைட் விங் லெஃப்ட் விங்கே பெரிய காமெடியாக இருக்குது. ரைட் விங் வந்து ஒரு பக்கம் ஆதரவாகவும் லெஃப்ட் விங் ஒரு பக்கம் ஆதரவாகவும் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே மக்களுக்கு ஆதரவே கிடையாது. இது உங்களுக்கு என்றைக்கு புரிய போகுது? இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டது இந்த கூட்டம் அந்த கூட்டம்னு சொல்லுவீங்க, இது ரெண்டுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காது. ரைட் விங் ஜெயிச்ச இடத்தையும் பாருங்கள், லெஃப்ட் விங்கு ஜெயிச்ச இடத்தையும் பாருங்கள், மக்கள் இப்படியே தான் இருப்பாங்க, எல்லாருமே கஷ்டப்படுத்தா இருப்பாங்க. அப்போ இந்த லைட் விங் லெஃப்ட் விங் உங்களுக்காக இல்லைன்றது ஏன் புரிய மாட்டேன்னுது? நீங்கள் இதுக்கு இந்த எப்படி டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே மாறினீங்கல்ல, இந்த மாதிரி கூத்து தான் இந்த ரைட் விங் லெஃப்ட் விங். எல்லாமே உங்களை கண் துடைப்பு உங்களை ஏமாத்துறாங்க, எல்லாம் பெரிய லெவலில் ஏமாத்திட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடத்திட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா அப்புறம் நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. எங்களுக்கு அதான் தெரியுதுன்றனால தான் சொல்லி ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் எதையாவது சொல்லாது ப்ரோ. நமக்கு வராங்க பெரிய அறிஞர்கள்லாம் வராங்க கமெண்ட்ல, உன்னை சுத்தி நடக்கிறது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாடகத்தை வந்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. ஒரு கதாபாத்திரம் அந்த இடத்த அந்த வேலையை சரியா செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கதாபாத்திரத்தை டப்புன்னு தூக்கிட்டு வந்து அதை அப்படியே பூஸ்ட் அப் பண்ணி இதை மாத்திடுறானுங்க. ஆல்டர்னேட்டாக ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கிரிக்கெட் விளாடும் போது ஒருத்தருக்கு கையில் உடஞ்சிருச்சு, கையில் பால் பட்டுருச்சு, இல்லை தலையில் அடிபட்டுருச்சுன்னா அவரை தூக்கிட்டு இன்னொருத்தவங்க இறக்கிடுவாங்க. இல்லை அந்த மாதிரி எல்லாமே களத்தில் ரெடியாக இருக்காங்க. கமல்ஹாசன் போனோடனே அடுத்த கமல்ஹாசன் யார், அடுத்த உலகநாயகன் யார், சூப்பர் ஸ்டார் போனோடனே அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், இந்த வாதம் தெரியுமில்ல உங்களுக்கு? இயல்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் போனால் எதுக்கு இன்னொரு சூப்பர் ஸ்டார் வரணும்? எனக்கு தேவையில்லை. அந்த சூப்பர் ஸ்டார்ன்றதுன்னு ஒரு சேரா, ஒரு முதலமைச்சர் சேர் மாதிரி இருந்து சேரா கிடையாதுல, அது அவர் உருவாக்கின ஒரு இடம் தானே. அவர் எடுத்துகிட்டு போயிட்டா போயிட்டு போடும், இன்னொரு வேற ஒரு ஆல்டர்னேட் வர வேண்டிய தானே. ஏன் அதே சேருக்குள்ளே இன்னொருத்தனை தூக்கி தூக்கி துணிக்கிறேன்? ஏன்னா இந்த சேர் தான் உங்களுக்கு ஈஸியாக மயக்க முடியுது, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த எந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம், இப்போ எம்ஜிஆர்னு ஒரு கேரக்டர் எடுத்துட்டாங்க, சினிமாலேருந்து அரசியலுக்கு வரவங்க ஃபுல்லாக எம்ஜிஆர் கையில் தூக்குறாங்க. காரணம் என்ன? ஜெயிச்ச இந்த அரசியல் கட்டுப்பாட்டை சினிமாலேருந்து கொண்டு வந்து ஜெயிச்ச ஒரு பர்சன், புரியுதா? அந்த ஜெயிச்ச ஒரு துருப்புச்சீட்டை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு வழி நடத்தணும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும், ஒருத்தரை ட்ரெயின் பண்ணி வைக்கணும்னு வச்சுப்போம். எம்ஜிஆர் நாங்கள் எப்படி உள்ளே கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் உன்னை கொண்டு வருவோம். அவரை பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்க, நண்டையாக இருக்கட்டும், பாவனையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படி கொண்டு வருவாங்க. அப்படியே பின்னாடி இருந்து ஜால்ரா கூட்டம், அடுத்து எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆருங்க, ஒரு சிவப்பு எம்ஜிஆருங்க, மஞ்சள் எம்ஜிஆருங்க, நாத்தியம் பேசுகிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை, அதில் இந்த கையில் மோதிரம் போடுறாங்க, ராசிக்கல் போடுறாங்க, கழுத்தில் துண்டு வந்து ஒரு கடவுள் அருள் படுறதுக்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுலேருந்து பிரிஞ்சுட்டு போன ஜெயலலிதா அம்மையாரம் வந்து கிரீன் கலர் சாரி தான் அடிக்கடி கட்டுவாங்க. கிரீன் கலர் சாரியோட மீனிங் என்னன்னு தேடுங்க. எல்லாருமே இந்த கடவுள் கோட்பாடு, இந்த பிரபஞ்ச கோட்பாடை உட்பட்டு அதை அனுசரித்து அதுக்கு வழிபட்டு அதுக்கு பலி கொடுத்து எல்லாம் தெளிவாக பண்ணுறாங்க. உங்களை மட்டும்தான் காயடிக்கிறாங்க. இதெல்லாம் நாத்தியம், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காயடிக்கிறது. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க முன்னோர்கள் படங்கள்லாம் வரிசையாக இருக்கும். இதே முன்னோர் தான் நான் குலசாமி கும்பிடுக்கிறோம், அதேண்டா நீ மூட நம்பிக்கைன்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னா பதில் இல்லை. நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. பட் என்ன எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் நீ கேட்குறியா? மொதல் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு வந்து எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் நீ இதை கேட்க போகிறதில்ல. அது மேலோட்டமாக சொல்லிவிட்டு கீழே லிங்கை கொடுத்துட்றேன், எல்லா லிங்கையும் நீயே படித்து நீயே புரிஞ்சுக்க. எதுக்கு நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்? இப்போ என்ன என்ன பிரயோஜனம்? யாரும் பார்க்குறது இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்? அதோட லிங்க்ஸ்லாம் நான் எடுத்து வந்து கொடுத்துட்றேன், அது கொடுத்து முன்னுரை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், கீழே லிங்க்ஸ்லாம் நீயே படித்து பாரு, இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு படிக்க தெரிஞ்சு ஒரு விஷயம் இருந்தால் நீ புரிஞ்சுப்ப. அப்படி இல்லாட்டி நான் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு தரு சரப்பில் சார்ந்து நின்றுக்கோ, ரைட்டு விங்கு லெஃப்ட் விங்கு கிட்டாவது ஓட்டிகிட்டு உட்காரு, கடைசி வரைக்கும் நீங்கள் தொடச்சி எரிய போடுவீங்க. வெறும் டிஷ்யூ பேப்பர் தான் நாங்கள். ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சுருக்குன்னு பேசுகிற மாதிரி தான் நான் கேட்குறேன். கேள்விகள் ஃபுல்லாக அப்படி தான் கேட்குறேன், சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறேன். உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குதுன்றப்போ அது ஒரு கட்டத்துக்கு மேலே நானே கிவ் அப் பண்ணிடுவேங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் என்னத்தான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு என்ன சொல்கிறது? இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட ஆதங்கத்தை தெரியுதா? என்னோட ஆதங்கம் உங்களுக்கு ஃபேஸில் தெரியுதா? அவ்வளோ நெருக்கிட்டான், அவன் முத்தி முத்தி நெருக்கிட்டான், இன்னது நடத்த ஆரம்பிக்கல அவ்வளோலாம். மே அதுக்கான ஆட்களை எல்லாத்தையும் களத்தில் இறக்கி வச்சுட்டானுங்க. கொஞ்சம் அந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ற போட்டி இருக்குல்ல, யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு, அந்த மணி கட்டுறது வேலைக்கு தான் ஓடிட்டு இருக்கானுங்க. நீ கட்டுறியா, நான் கட்டுறியா, நான் கட்டுற சண்டை கொடுத்துருக்காங்க. சீரியஸ் பிசிஎஸ் எல்லாம் விளையாட்டுத்தனம் கிடையாது, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இது கோரப்ப சீன் சொல்லுவார்ல, இந்த இந்தியன் டூ படத்துக்கு சொல்லுவார்ல, உங்களுக்கு போர்னா என்னன்னு தெரியல, உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வராத போரை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். எவ்வளோ ரத்தங்கள், எவ்வளோ பலிகள்னு சொல்லுவார். அது எங்கேயோ நடக்கும்போது கேட்கும் போது உங்களுக்கு ஒரு நியூஸாக இருந்துட்டு அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்.
ஆனால் நம்ம கிட்ட நடக்கும் போது தான் அது வலியோட வேதனை, இந்த பசின்னு சொல்லுவாங்க, பசி அவனுக்கு வந்தால் தான் அது பசியோட வலி தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி வந்தால் தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா யாராலையுமே தடுக்க முடியும், அந்த கடவுளாலே தடுக்க முடியாது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லை ஏன்னா அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸ்பீடாக நீங்கள் ஓட்டிட்டு வரீங்க, உங்கள் லாரியில் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அப்படி ஓட்டிட்டு வரும்போது சாலையில 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, பக்கத்துலயே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 10 குழந்தை மேல ஏத்த முடியுமா இல்ல ஒரு குழந்தை ஏத்த முடியுமா அப்படின்ற ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்க யார் மேல ஏத்துவீங்க, 10 குழந்தை மேலயா ஒரு குழந்தை மேலயா? அந்த ஒரு குழந்தை மேல ஏத்து, ஏன்னா 10 பேர் சேர்றதுக்கு ஒருத்தர் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் ஏத்துவேன். நான் நல்லா கவனிச்சீங்களா, 10 குழந்தைங்க வாகனம் வர்ற சாலையில விளையாடிட்டு இருந்தது, ஒரு குழந்தை நேர்மையா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தது. இந்த உலகமும் அப்படித்தான், இந்த உலகமும் அப்படித்தான், தப்பு செஞ்ச 10 பேரை காப்பாத்துறதுக்காக நேர்மையா இருக்கிற ஒருத்தனை கொன்னுடும், வீழ்ச்சிங்க பொழைச்சிங்க. The choice is yours.